Hi friends, welcome to STR family. இந்த தீபாவளி எல்லாத்துக்கும் எப்படி போயிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக சிம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேடாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் மாநாடு மூவி ரிலீஸ் ஆகாத ஒரே ஒரு காரணம் தான். அதனால் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவலையோட தான் தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்க. கவலையே வேண்டாம், இன்னும் 17 நாட்கள் தான் இருக்குது மாநாடு மூவி ரிலீஸ் ஆக. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்கிட்ட, என்ன ப்ரோ 2-3 நாளாக வீடியோவே போடலையே, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. தீபாவளி லீவுக்காக நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ண முடியலை. இனிமேல் நம்ம சேனலில் எப்பவும் போல் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். தீபாவளிக்கு அண்ணாத்த மற்றும் எனிமி இந்த ரெண்டு திரைப்படங்களும் தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களை மட்டும்தான் பெற்று வருது. அண்ணாத்த மற்றும் எனிமி இந்த ரெண்டு திரைப்படமுமே பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சுமாராக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ரெண்டு படங்களுமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் யாருமே சொல்லலை. நான் வந்து இன்னும் அந்த ரெண்டு மூவிஸுமே பார்க்கல, பப்ளிக்குடைய ஒப்பீனியனை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் சிம்பு ஃபேன்ஸ் அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த எனிமி ரெண்டு மூவியுமே நல்லா இல்லை, இந்த டைமுக்கு மாநாடு மூவி ரிலீஸ் ஆகி இருக்கணும், வசூல்லையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்றது தான் சிம்பு ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது. ரசிகர்களுடைய கருத்தும் சரியானது தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படமுமே நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மாநாடு மூவி எந்த தேட்டரில் ஓடுதோ அந்த தேட்டரை நோக்கி தான் ரசிகர்கள் எல்லாருமே படம் எடுத்திருப்பாங்க. சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே நல்லா இருக்க படத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. அதனால் கண்டிப்பாக மாநாடு மூவி வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ மிஸ் ஆனால் என்ன, இன்னும் 17 நாட்கள் தான் இருக்குது மாநாடு மூவி ரிலீஸ் ஆக. அப்போ தீபாவளி வசூலையும் சேர்த்தே பார்த்துடலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ எல்லா சோசியல் மீடியாஸ்லேயுமே பிரபலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு தான். ரசிகர்கள் எல்லாருமே மாநாடு மூவி ரிலீஸ் ஆகி இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாநாடு மூவி மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், என் தலைவரோட லெவலே வேற அப்படின்றது தான் சிம்பு ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது. என் தலைவனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அதனால தான் டைமை வச்சே படம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டும் சிம்பு ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாநாடு மூவி மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவில் சிம்புவோட ஆட்சியை எல்லாருமே பார்ப்பீங்க.